Hello everyone, welcome back to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நாளைக்கு வருஷப்பருப்பு இல்லையா, தமிழ் வருடப்பருப்புன்றதுனால நான் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வ்ளாகில் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன், அதுதான் காமிக்கவும் போகிறேன். ஃபஸ்ட்டு சாமி செல்ஃபை ஃபுல்லாக மேவும் க்ளீன் பண்ணிவிட்டேன், அடுத்து தாங்க வேலையை ஆரம்பித்தேன். காலையிலே மாவெல்லாம் ஆட்டி வச்சாச்சு. ஸோ அதனால் நான் இந்த பூஜையில் உள்ள சாமி ஃபோட்டோஸை எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு வைப்ஸை வச்சு கொஞ்சம் தொடச்சிக்கிறேன் நான். ஸோ இது வந்து நாங்கள் அபுதாபியில் வாங்கின ஷெல்ஃப் தான் இது. இது வந்து தண்ணி வச்செல்லாம் துடைக்க முடியாது. ஸோ வைப்ஸை வச்சு நான் இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா க்ளீன் ஆகிடும். வைப்ஸை வச்சு லைட்டாக நான் வைப் டஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஈரம் அந்த பழத்தோடைய அந்த மாய்ஸ்டர் வச்சுக்கும் நான் பண்ணிடுறேன். ஸோ அதே தான் நான் கீழே இருக்கிற சாமி இதுக்கும் பண்ணிடுறேன். நான் இது நல்லா க்ளீனாகவும் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப வெயிட்டும் தாங்காது. ஸோ என் வெயிட்லெஸ்ஸாக என்னென்ன ஸ்டாச்சுஸோ அந்த மாதிரி தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ கீழேயும் நான் அதே மாதிரி பூ, காஞ்ச பூ இது எல்லாமேவும் அந்த எல்லாம் அந்த சாம்பிராணி பத்தியில் உள்ள டஸ்ட்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டு அதெல்லாமே எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறமா வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷான வைப்ஸை வச்சு நான் நீட்டாக இதையும் நான் தொடச்சிட்றேன். தொடச்சதுக்கப்புறமா இந்த சாமி இது திரி எண்ணெய் இது எல்லாமே எடுத்து போட்டாச்சு. இந்த லெமனும் பீதாம்பரியும் வச்சு தாங்க நான் வந்து விளக்குறேன். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ஆகும், எனக்கும் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். குழந்தைங்களும் இருக்கிறாங்க, அடுத்து அப்புறம் குட்டி பையன் எழுந்துட்டான்னா அப்புறம் எனக்கு வந்து வேலையே பார்க்க முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ நான் அந்த மாதிரி தான் வேலையை வந்து சுருக்கிக்கிறது. ஸோ பீதாம்பரியும் லெமனும் வச்சு பண்ணும்போது நல்லா சாமியோட திங்ஸ் எல்லாமே நல்லா பளிச்சு பளிச்சுண்டாயிடும். ஸோ அதே மெத்தட்லேயே தாங்க நான் உருளையும் நான் வந்து அந்த பீதாம்பரி ப்ளஸ் லெமன் அதை சேர்த்து இது வந்து நீங்கள் செம்பும் பண்ணலாம் பித்தளையும் பண்ணலாம். நான் வெள்ளிக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி இந்த A1 பவுடர்னு ஒன்று விற்கும் தெரியுமா, நம்ம பாத்திரம் கழுவுறது மாதிரி சபினா மாதிரியே ஒன்று இருக்கும் A1 பவுடர். ஸோ அதை நீங்கள் வச்சு வளர்க்குனீங்கன்னா ரொம்ப அப்படியே புதுசு போலேயே இருக்கும். நம்ம அலுமினியம் போட்டு தண்ணியில் போட்டு குடிக்க வைக்கணும்னு தேவையில்லை, இல்லாட்டின்னா அந்த லிக்யூடு வாங்கி யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. A1 பவுடர் இருந்தாலே போதும். இப்போ லெமனும் பீதாம்பரியும் வச்சு பண்ணும்போதே நீங்களே பார்த்துருப்பீங்க நல்லா பளிச்சுன்னு இருந்தது. ஸோ அடுத்து இந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவில் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே உங்களோட இதெல்லாமே ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ மெட்ரோ போடுறதுனால அந்த விண்டோ ஃபுல்லாமே அந்த கம்பியில் இருக்கிறது எல்லாமே வெறும் டஸ்ட்டாக ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அதை எல்லாமே நான் க்ளீன் பண்ணணும். இப்போது கோலின் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு திங்ஸ் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் நான். Thank you.
ஸோ இந்த டேபிளில் மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாமே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்துடுறேங்க. எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவும் நகட்ட முடியல. ஸோ கீழே அந்த புஷ் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுவும் நகர்ந்துட்டு இருந்தது. ஸோ பாதி மட்டும் நகட்டி வச்சுட்டு மோடமும் எனக்கு வேறு ப்ளேஸ் கிடைக்கல, ஸோ இங்கே தான் வச்சுருக்கோம். அதனால் பின்னாடி அந்த விண்டோக்கு இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டஸ்டர் வச்சு டஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இப்போ கூலின் நான் வச்சு தாங்க பண்ண முடியும், ஏன்னா ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணணும் இல்லையா. கூலின் வந்து நல்லாவேவும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் மெட்ரோ போகிறதுக்கு அதுக்கும் நம்ம வீடு என்ன தான் நம்ம க்ளீனாக வச்சுருந்தாலுமே டஸ்ட் எப்படினாலும் வந்துட்டு தான் இருக்குது. க்ளோஸ்டாக இருந்தாலுமே டஸ்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு கூலினை வச்சு ஃபுல்லாக அந்த கம்பியில் உள்ளது இது எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, அடுத்து இந்த ஃபைபர் கிளாத் இருக்குது இல்லையா அதை வச்சு நான் துடைக்கவும் நல்லா க்ளீனாக ஆகிடுச்சுங்க. இப்போ மெட்ரோ போடுறதுனால மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீனாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப தூசி பயங்கரமாக படுது. வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து டஸ்ட் வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, கோல்டு வந்துடுது. நம்ம கண்ணுக்கே தெரியாது டஸ்ட்டு வெளியிலேருந்து உள்ளே விடுறது. ஆனால் வந்து நீங்கள் ஒரு நாள் வீடு கூட்டாமல் இருந்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும். ஜெனலே நாங்கள் ஓப்பன் பண்ணவே மாட்டோங்க, மெயின் டோர் மட்டும்தான் இருக்கும். அந்த மெயின் டோர்லேருந்து அவ்வளோ தூசி வருது, செம்ம தூசி. அது ஃபுல்லாக மேமும் படிஞ்சிருந்தது. ஸோ அதை வந்து கோழினால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை. ஸோ அதுவுமே அந்த மோடம் இது அந்த டேபிள் ஃபுல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன், ஸ்ப்ரே பண்ணிட்டேன். வருஷப்பருப்புக்கு எப்பயுமே க்ளீனாக இருக்கணும் இல்லையா. நம்ம எல்லாமே பழசெல்லாம் விட்டு தள்ளிட்டு புதுசாக நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே க்ளீனாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி 1 வீக் அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அடுத்து இந்த ஏரியாவில் நான் அடுத்து க்ளீன் பண்ணணும். சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால மானிட்டர் வந்து நாங்கள் இங்கே தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு பெரிய தம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெயின் ஏரியா மட்டும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். பின்னாடி வயரோனால் தொட்டோம்னா ரொம்ப வேலை எடுத்துரும். அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வேலை வைக்கணும். ஸோ அதனால் அதை வந்து அப்படியே விட்டுட்டு அவனுக்கு உள்ள டஸ்ட் ஏரியா மட்டும் தட்டி விட்டுட்டு ஸோ சேம் கோலின் ஸ்ப்ரே வச்சு எல்லாமே தொடச்சி விட்டாச்சு. இந்த விநாயகர் வந்து நல்லா ஹேங் பண்ணிக்கிறது முரால் பெயிண்டிங்கன்றதுனால ஸோ அதையும் நான் தொடச்சி விட்டுட்டேன். ஸோ வேறு இது ஃபுல்லாமே குழந்தைங்களோட திங்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு வேறு செட்டப் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த விநாயகர் முரால் பெயிண்டிங் வந்து நான் தாங்க பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கீழே தான் இருந்தது. இப்போ மேலே ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மாலை மாதிரி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. கீழே ஒரு ஃப்ளவரோ ஒரு விளக்கோ ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்றதுனால பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு இருந்த டெக்கரேட்டிவ் பிளேட் ஒன்று இருந்துச்சு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த ட்ரைடு லீஃப் மாதிரி இதெல்லாம் அமேசானில் இருக்கும். ஸோ அந்த லீஃப்ஸு அதே மாதிரி இந்த கேண்டில் ஹோல்டர் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ஸோ இதெல்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா வீடியோ அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். அதே மாதிரி நமக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபீலும் கிடைக்கும். ஸோ இந்த பிளேயருக்கு கீழே இந்த முரால் பெயிண்டிங் கீழே என்ன பண்ணேன்னா ஒரு பெயிண்டிங் தான், இதுவும் நான் பண்ணினது தான். ஸோ இந்த இதுக்கு மேலே ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து இந்த ட்ரைடு லீஃப் மாதிரி இருக்கும் இல்லையா பெட்டல்ஸு, ஸோ அதை எல்லாமே பரப்பி விட்டுறேன். இது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்து ஒரு புத்தா வந்து ஒரு பத்தி ஹோல்டர் தான். ஸோ இதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினது. இது அப்படி வைக்கவும் பாருங்கள், உங்களுக்குள்ள நம்ம பத்தி கொளுத்தி வச்சோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து இது வந்து நாங்கள் அபுதாபியில் இருக்கும்போது நாங்கள் குளோபல் வில்லேஜில் வாங்கினது. அது ஆப்ரிக்காவில் வாங்கினது, அந்த பவிலியனில் வாங்கினது. ஸோ அதுலேயும் நம்ம பூ போட்டு வச்சுருந்தா அழகாக இருக்குமே அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சாமி திங்ஸ் எல்லாமே பூஜை சாமான் எல்லாம் விளக்கி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லா ஃபோட்டோக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் முதல் நாள் நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேங்க. அப்போ தான் மறுநாள் வந்து கொஞ்சம் வேலை எனக்கும் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக சமைக்கும் பூ போட்டு சமை கும்பிட்றது தான். ஸோ சமையல் வேலை இதெல்லாம் நம்ம ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ முதல் நாளே பாதி இது வேலையை பண்ணி முடிச்சுட்டேன் நான்.
இப்போ எல்லா ஃபோட்டோவுக்கும் ஃபோட்டோவுக்கு இந்த பூஜை சாமான் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் ஒரு ஓவர் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குது. காலையில் எழுந்து சீக்கிரமாக எழுந்து கோலம் போட்டுட்டு அடுத்து பூ வச்சு எண்ணெய் திரி போட்டு அடுத்து நம்ம படையல் வச்சு சமைக்கும் போகிறதுதான். ஓகே, இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.